மனிதனுக்கு ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு, ஹார்ட் அண்ட் கிட்னி. ஒரு வியாதி வரத்துக்கு முன்னாடி நம்ம வைத்தியம் பண்ணணும். அட்டாக் வந்தது, வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு 30 வயசுக்கு மேலேயே பண்ணிக்கிறது நல்லது. என்னுடைய பெயர் டாக்டர் எஸ் நடராஜன். நான் வந்து கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்தேன், 1973 பேட்ச். அண்ட் அதுக்கப்புறம் இங்கேயே எம்டி ஜெனரல் மெடிசன் முடிச்சுட்டு நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் ஐ ஜாயின் இன் 1982லேருந்து இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஐ வாஸ் தேர் ஃபார் 2 இயர்ஸ். தென் அதுக்கப்புறம் எம்டியெல்லாம் முடிச்சுட்டு நான் சர்வீஸ் ஜாயின் பண்ணோம்னா ஐ வாஸ் இன் த பப்ளிக் ஹெல்த் ஃபார் 5 இயர்ஸ். அண்ட் தென் ஐ கேம் டு மெடிக்கல் சைட். ஸோ மெடிக்கல் சைட்லன்னா மெடிக்கல் காலேஜஸில் நான் ஒரு டீச்சராக அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 40 வருஷம் ஐ வாஸ் டீச்சிங் மெடிசன் ஃபார் தெம். நான் வந்து அங்கே சைடில் நெஃப்ராலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த நெஃப்ராலஜியில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அதில் ஒரு 10 வருஷம் நெஃப்ராலஜியில் இருந்தேன். அந்த நெஃப்ராலஜியில் இருக்கிற போது ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் இன் நெஃப்ராலஜி. அதுக்கப்புறம் நான் கன்சல்டன்ட் நெஃப்ராலஜிஸ்டாக சவுதி அரேபியா போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஒர்க் அஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் நெஃப்ராலஜி இன் லிபியா. இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள். இதில் நம்ம மெயினாக சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கு ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு, ஹார்ட் அண்ட் கிட்னி. அதில் கிட்னி ஃபெயிலியர் வந்தாலும் ஐ ஹவ் ட்ரீட்டட் மோர் தென் 10,000 பேஷண்ட்ஸ் வித் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஒரு 5,000 ஸ்னேக் பைட், ஸ்னேக் பைட்னால் இப்போ வைப்பர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அந்த மாதிரி கடிச்சதுனாக்கா அந்த வைப்பர் கடித்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கும் 5,000 பேருக்கு மேலே மருத்துவ சேவை செஞ்சு நாங்கள் வந்து உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கோம். இது வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அண்டு சேலம் மெடிக்கல் காலேஜ் ரெண்டுலேயுமே கிட்னியில் இருந்தேன். ஸோ ஐ ஹவ் சேவ்ட் லாட் ஆஃப் பீப்புள் தேர். எங்களோட எண்ணமே வந்து மக்களை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கு தான். அதில் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஹார்ட் கிட்னி எல்லாம் பண்ணதுனால நான் வந்து ரெண்டுலேயுமே ரொம்ப காம்பிட்டண்ட்டாக இருப்பேன். இப்போது சார் கூட எனக்கு எப்படி அனுபவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். சார் வந்து எனக்கு 1973லேருந்து தெரியும். சார் வந்து எனக்கு டீச்சர். ஸோ நான் அவர்கிட்டையும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில், இங்கே கற்பக மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன் ஒரு 6 வருஷம். கேஎம்சிஹெச்சில் ஒரு 2 வருஷம் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக இருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் சாரை நான் பார்த்தபோது சார் சொன்னார், நீங்கள் இங்கே வாங்க நம்ம இருக்கலான்னு சொன்னார். ஸோ இப்போ வந்து எல்லாம் இருக்கிறதுனால நான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் ஐ எம் ஒர்க்கிங் த ஆஸ் டைரக்டர் ஆஃப் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். இப்போ கேஜி ஹாஸ்பிட்டலில் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப்புங்கிறது ஒரு தனி விங்காக கீழே ஃபங்க்ஷன் ஆகுது. அதில் வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ நான் வந்து ஐ கிவ் அ கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட். அப்போ அப்படி கொடுக்குற போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஹார்ட்டு கிட்னி எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஐ கேன் கிவ் எ பாசிட்டிவ் ரிசல்ட் ஃபார் த பேஷண்ட்ஸ். இப்போ வாட் இஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ மனிதனுக்கு வந்து வியாதிகள் வந்து கொண்டே தான் இருக்குது. அது வந்து தொற்று சேர்ந்த வியாதி, தொற்று சேரா வியாதின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ தொற்று சேர்ந்த வியாதியையும் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் கண்டுபிடிக்க முடியும், தொற்று சேரா வியாதியையும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் மேஜர் வந்து தொற்று சேரா வியாதியில் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தமான நோய், இது மூணு ரொம்ப முக்கியமாக வரும். இது மூணையும் நம்ம இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுற போது நம்ம வி கவர் எவ்ரி திங். அதில் வந்து நமக்கு எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோ, ஹார்ட்டுக்கு வந்துடும், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுது, அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணுறோம். ஸோ ஒரு மனிதன் 40 வயசு இருக்கிற போது இந்த மாஸ்டர் செக்அப்பை ஃபஸ்ட் டைம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன நோய் இருக்குது, என்னென்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியும். இது வந்து ஆல்மோஸ்ட் வருமுன் காப்போம் திட்டம் மாதிரி இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வியாதி வரத்துக்கு முன்னாடி நம்ம வைத்தியம் பண்ணணும், இது வள்ளுவரே சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு நோய் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட எய்மும். எங்களோட எய்மும் கேஜி ஹாஸ்பிட்டலும் அது மாதிரி செய்கிறதுனால இது வந்து சிட்டிக்கு சென்டரில் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் ஈஸி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. வந்தால் எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாமே உள்ள ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கும்.
அடைச்சிரு. அதாவது வந்து இப்போ ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம். ஃபேமிலியில் யாருக்கானா ஹார்ட் ப்ராப்ளம், அட்டாக் வந்தது, வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு 30 வயசுக்கு மேலேயே பண்ணிக்கிறது நல்லது. ஃபேமிலியில் யாருக்கானா வந்திருந்தால், ஏன்னா நம்ம வரப்போகிறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அப்பாவுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, அம்மா அப்பாவில் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு இருக்குன்னா 85% இவங்க பையனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அதை கொஞ்சம் ஏலியராக எடுத்து பண்ணுறது நல்லதுங்க. அப்போ மாச செக்கப்புங்கிறது இந்த மாதிரி செய்கிறோம், இல்லாட்டி 40 வயசுக்கு மேலே வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை, இவருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணிக்கணும். ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால், எவ்ரி இயர் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதாவது நாங்கள் வந்து ஒரு 80-100 பேர் முடிய சீசனில் பிரைட்டாக இருக்க போது வரும். நியரிங் 50 எப்படின்னு டெய்லி ஒரு 50 பேராவது வந்துடுவாங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் ஆர் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட், தே கிவ் அ வெரி குட் ரிப்போர்ட். அப்படின்னா வி ஹாவ் அ நோட் புக், அந்த நோட் புக்கில் எங்களோட இது கருத்தை எழுத சொல்கிறோம். அவங்க வந்து தே ரெஜிஸ்டர் தட், அப்போ எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, திருப்தியாக இருக்குன்னு எழுதிட்டு போகிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, நிறைய பேருக்கு இந்த வியாதிகளெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறோம். சில பேருக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு, அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சி வெள்ளூருக்கு அனுப்பிச்சிருக்கேனா. அது மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஒரு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா வி மேக் அவுட் இன் தட் செக்அப், உடனே சொல்லிடுவோம். அதனால மக்களுக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாசல் செக்அப்ங்கிறதே ஒரு நல்ல திட்டம் தான்.